எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கோவில்களில் தரப்படக்கூடிய கயிறை கட்டிக்கொள்வதற்குண்டான ஒரு சில குறிப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடுகளில் பூஜை செய்த கயிறாக இருக்கட்டும், இல்லை கோவில்களில் வாங்கிட்டு வந்த கயிறாக இருக்கட்டும், அதை கையில் கட்டிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமானது அதிகப்படியாக இருக்கும். அப்படி ஆர்வத்தோடு சேர்த்து நம்ம ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது அந்த புனித கயிறானது நமக்கு பன்மடங்கான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவில்களில் தரப்படக்கூடிய கயிறாக இருக்கட்டும், இல்லை வீடுகளில் பூஜித்த கயிறாக இருக்கட்டும், ஆண்கள் வலது கையில் கட்டணும், அதே மாதிரி பெண்கள் இடது கையில் கட்டணும். இதே வரலட்சுமி நோம்பின் பொழுது கன்னி பெண்கள் வீடுகளில் பூஜித்த கயிறை கட்டாயமாக வலது கைகளில் தான் கட்டணும். திருமணமான பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கழுத்தில் கட்டிக்குவாங்க, ஆனால் கன்னி பெண்கள் மட்டும் வலது கையில் கட்டணும். மீதி நேரங்களில் கோவில்களில் வைத்த கயிறாக இருக்கட்டும், இல்லை பூஜைகளில் வைத்த கயிறாக இருக்கட்டும், கட்டாயமாக இடது கையில் தான் கட்டணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்களில் தரப்படக்கூடிய கயிறோ இல்லை வீடுகளில் பூஜித்த கயிறோ கையில் கட்டும் பொழுது 5 முடிச்சுகள் போடணும். எதனால் இவ்வளோ குறிப்பிட்டு 5 முடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆசை, ஆணவம், பொறாமை, கோபம் இந்த 4 விஷயங்களும் நீங்கி என்னென்னைக்குமே உடல்நிலையானது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த 5 முடிச்சுகளானது போடணும். இப்படி இந்த கயிறை கட்டி கொள்றதால மனசில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பயம் நீங்கி தைரியமானது கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி விபத்துகள்லேருந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய தீய சக்திகளால் கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரியான கயிறை வேண்டி கட்டும் பொழுது கட்டாயமாக அந்த தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய துன்பமானது நீங்கி நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அமையுது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க கெட்ட கனவுகள் வந்து ரொம்பவுமே தூக்கத்தால் அவதிப்படுவாங்க, இதனால் உடல்நிலையானது பாதிக்கும். இப்படி கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்காகவும் இந்த கயிறானது கட்டப்படுது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் சுவாமியினுடைய பாதங்களில் கயிறை வைத்து பூஜை செய்து அந்த கயிறை மனதார வேண்டி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா கட்டிக்குவாங்க. இப்படி நிறைய விஷயங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கயிறானது கட்டப்படுது. இப்படி இந்த கயிறு கட்டுவதில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த கயிறை கைகளில் கட்டி அதனுடைய நிறம் கூட மாறி அப்படியே இருக்கும், அந்த வெளுப்போடவே பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செய்வது அப்படிங்கிறது தவறு. எத்தனை நாள் ஒரு கயிறை நம்ம வேண்டி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் ஒரு மண்டலம். இப்படி இந்த 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து கைகளில் கட்டியிருக்கக்கூடிய கயிறை 49வது நாள் அதை கழட்டி ஓடுகின்ற தண்ணீர்லையோ இல்லை யாருடைய காலும் படாத இடத்துலையோ இந்த கயிறை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா கயிறை எத்தனை நாட்கள் கட்டணும், ஆண்கள் பெண்கள் எந்த கையில் கட்டணும், எத்தனை முடிச்சுகள் போடணும், எந்த காரியங்களுக்காக நம்ம இந்த கயிறை கட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.